ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ஒரு டெலிஷியஸ் ஸ்நாக் பார்க்க போறோம். இந்த அவல் உருளைக்கிழங்கு வச்சுட்டு எப்படி வந்து நம்ம ஃபிளாட்டட் ரைஸ் பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் எப்படி பண்ணணும்னு இன்னைக்கு பார்க்க போறேன். ஸோ இப்போ நான் பார்க்குற பொட்டேட்டோ வந்து ரெண்டு பொட்டேட்டோ பாயில் பண்ணி வச்சிருக்கேன் நான். ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் மேஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் பொட்டேட்டோ மேஷ் பண்ணிட்டேன். இந்த அவலில் வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில். ஸோ இது ரா அவல் அப்படியே எடுத்துட்டு நீங்கள் மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 4 டீஸ்பூன்ஸ் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் இதெல்லாம் ஃப்ரை பண்ணணும்னு எதுவுமே அவசியமே இல்லை. ராவை அப்படியே வாங்கிட்டு வர அவல வந்து நீங்கள் அப்படியே வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சில்லிஸ் எடுத்திருக்கேன். சில்லிஸ் வந்து ஒரு 4 சில்லி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சால்ட், நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெப்பர், ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இது நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம நல்லா மேஷ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ பார்க்கலாம் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம ஃபிங்கர்ஸ் மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துணும். நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ளாட்டட் ரைஸ் கிறிஸ்பி ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நான் ரோல் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் இப்போ வந்து நல்லா ஃபிங்கர்ஸ் மாதிரி ரோல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு நல்லா. ஸோ இப்போ நம்ம ஒரு ஒரு ஃபிங்கர்ஸாக போட்டு எடுக்கிறோம். ப்ரௌனிஷ் ஆகிட்டே வருது. நம்ம ஃபிங்கர்ஸ் வந்து ஃப்ரை ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டோன்னா நல்லா டீப் ப்ரௌனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு நம்மளோட பொட்டேட்டோ ஃப்ளாட்டட் ரைஸ் ஃபிங்கர்ஸ். ஸோ இதை வந்து நான் பிளேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் ப்ளோட்டிங் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆயில் எல்லாம் ஃபுல்லாக ட்ரை பண்ணிடும். யூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்மளோட கிறிஸ்பி ஃப்ளாட்டட் ரைஸ் பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைம்ஸில் ஒரு 10-15 மினிட்ஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் பேஜை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.